கம்ப்யூட்டர் அனைவரின் சார்பாக ஜீவமணி ஐயா அவர்களுக்கும் சரவணன் ஐயா அவர்களுக்கும் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். புவனா இருக்காங்க, அவங்களை அன்மீட் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து இங்க சாட்ல ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க, அத கேட்டுட்டு நான் பிரேக் எடுத்துக்கிறேன். எஸ் புவனாமா, நீங்க பேசுங்க. எங்க இருந்து பேசுங்க சொல்லுங்க. திருச்செங்கோட்ல இருந்து பேசுறேங்க ஐயா. வெரி குட் வெரி குட். வணக்கங்க ஐயா. வணக்கம் சரவணன் சார். வணக்கம் ஜீவமணி சார். சார், இப்போ நான் ஞான விடுதலையும் சிந்தனை சிந்தித்தல் ரெண்டு புக்கும் இப்போதான் சார் 4 நாளைக்கு முன்னாடி படிச்சு முடிச்சேன். நல்ல ஒரு புரிதல் கிடைச்சிருக்கு சார். அதை நான் ஒரு ஒரு மொமெண்ட்டுமே இன்கார்பரேட் பண்றேன். எனக்கே நிறைய வித்தியாசம் தெரியுது சார். என்னோட எமோஷன்ஸ்ல நான் உங்ககிட்ட இதுக்கு முன்னாடியே கேட்டிருக்கேன், பாடியில கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது, இந்த மாதிரி சில சிச்சுவேஷன்ஸ்ல அதை எப்படி அவாய்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு இதுல ஒரு நல்ல எஃபெக்ட் கிடைச்ச மாதிரி இருக்கு சார். ஆனா ஒரு கேள்வி இருக்கு. இப்போ ஒரு இன்சல்ட் நடக்கிறப்பவோ இல்ல ஒரு ஒரு இடத்துல எனக்கு அந்த இடத்துல நான் ஆக்ஷன் எடுக்கணுமா, எடுக்க தேவையில்லையா, இது அகம் சார்ந்ததா புறம் சார்ந்ததா, இது அகத்தோட விட்டுட்டாலே போதுமா, இல்ல இல்ல நான் இந்த இடத்துல இப்போ ஒரு ஒர்க் பண்ற இடத்துல ஒரு கோஒர்க்கர் கூட நமக்கு ஏதாவது ஒரு கிளாஷோ இல்ல சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ நடக்கிறப்ப இப்படியே விட்டுருமா, இல்ல இதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் நம்ம பேசணுமா அப்படிங்கிற இடத்துல ஒரு டைலமா வர்றப்போ எனக்கு எந்த பக்கம் முடிவு பண்ணணும்னே தெரியல சார். அகங்கிறத பொறுத்த உங்க உணர்வுகளையும் உங்களுடைய மனநிலையை பொறுத்துதான் இருக்கு. அது இந்த முன்னே பண்ண தேவையில்லை. மனநிலையே நம்ம நல்லபடியா வச்சுக்கணுமா, இல்ல உணர்வு இந்த உணர்வுகள் மோசமான உணர்வு இதை வந்து நம்ம அப்புறப்படுத்தணுமா அப்படிங்கிற முயற்சி பண்ணி நீங்க பண்ண தேவையில்லை. எது இருந்தாலும் ஓகே. ஒரு சூழ்நிலை வந்து சரியில்லைன்னா அந்த சூழ்நிலைக்கு நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணணும். உங்களுக்கு ஏதோ இருக்குன்னா நீங்க கண்டிப்பா பொருட்படுத்தி நாம செய்யணும் சார். அப்ப அந்த சூழ்நிலைக்கு நான் வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்க போறேங்கிறப்ப அந்த சூழ்நிலை வந்து ஒரு ரொம்ப பிளசண்டான சூழ்நிலையா இல்லாத நேரத்துல அந்த இடத்துலயுமே நமக்கு திங்கிங்க்கு போறப்போ ஒரு விதமான சேஞ்சஸ் நம்ம நமக்குள்ள நடக்கும்ல சார், எமோஷனல் சேஞ்சஸ் நடக்கும் இல்ல, அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும்? நமக்கு ஹேண்டில் பண்ண வேண்டிய இடம் வந்து புறம் மட்டும்தான். அதான் எப்படி இருந்தாலும் ஓகேன்ட்டு நாம. ஓகே சார். ஓகே ஓகே. ஹேண்டில் பண்ணுறது விரைவில் யூகிச்சுதான் பண்ணணும் எல்லாமே. இந்த சூழ்நிலைக்கு நம்ம அறிவை கொண்டு இந்த சூழ்நிலைக்கு இது பண்ணா சரியா இருக்குமா அப்படிங்கறத நம்ம யூகிச்சு புறத்தை பொறுத்தவரை அறிவை வச்சுதான் பயன்படுத்திதான் செயல்பட்டாகும். நம்ம அந்த புறத்துல நம்ம அறிவை வச்சு செயல்படுறப்ப கூட நமக்கு சில வகையான எமோஷனல்ஸ் வந்தா கூட இது என் இயல்பு, இந்த இயல்புக்காக வருது அப்படிங்கறத மட்டும் நம்ம இது பண்ணிட்டு அது அதை திங்கிங்கா எடுத்துட்டு போக கூடாது இல்ல சார். ஓகேதான். ஒரு அகத்துல ஒரு வேலை செய்யும் போது எமோஷன்ஸ் வருதுன்னு வச்சுங்களேன், அது அப்படிதான் வரும். அது அது அதையும் ஒரு உந்து சக்தியா வச்சுட்டு புறத்துல வந்து சிறப்பா செயல்படுத்தி எடுத்துடலாம் நீங்க. ஓகே சார். ஓகே, ரொம்ப நன்றிங்க சார். அம்மா அம்மா ஒரு நிமிஷம்மா, நீங்க செயல் செய்யறதுக்கு உங்க எமோஷனை வச்சு தான் நீங்க செயல் செய்றீங்க. ஓகே சார். ஓகே சார். ஆனா உங்களுக்கு வந்து அந்த செயல் செய்யறது எமோஷனை வச்சு செஞ்சாலும் அந்த எமோஷனை கண்ட்ரோல் பண்றதால நமக்கு கிடையாது. ஓகே, வர்றத நம்ம வந்து திருப்பியும் அத சரி பண்றதோ மாத்துறதோ எந்த வேலையும் நமக்கு இல்ல. ஓகே சார். ஓகே. செயலுக்கு செயல்ங்கிறது பிசிக்கல் வடிவம். ஆமா சார். ஆமா. என்ன செய்யணுமோ அங்க அறிவு நீங்க பயன்படுத்தி எப்படி செய்யணுமோ வந்து அதை செய்யறீங்க. அத வந்து மனசுல இருக்கிற சிந்தனையும் சிந்திச்சுதான் நீங்க செயல் செய்யறீங்க. அதெல்லாம் எந்த சேஞ்சும் கிடையாது. அந்த திங்கிங்க்கு போறப்ப நம்மனால நமக்கு ஒரு பேட் ஃபீல் வருது அப்படிங்கிறப்போ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறது சார் என்னோட கேள்வி. பேட் ஃபீலிங்கிறது உங்க அகத்துல தான் நம்ம வருது. ஆமா சார். ஆமா. அதுதான் நம்ம ஒண்ணு முடியாது சொல்லிட்டோம்ல. உணர்ச்சிவசப்பட்டு செயல் வந்து தர்ம நியாயம் இருக்கணும். ஒரு அறிவை பயன்படுத்தி நம்ம செய்யக்கூடிய செயலா இருக்கணும். அதை பாத்துங்க.
அதே போல எல்லாமே எல்லா உணர்வும் வரத்தான் செய்யும். அது நேச்சர். ஓகே சார். அது வரத்துக்கு சுதந்திரம் கொடுத்துருங்க. அது இப்படிதான் வந்துட்டு போட்டோம். நம்ம வந்து சரியான முடிவெடுத்து சரியான செயல் செய்யணுங்கிறதுல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஓகே சார். ஓகே சார், ரொம்ப நன்றிங்க ஐயா. ஓகே, நன்றிமா. நான் உங்களை மீட் பண்றேன். அந்த சாட்ல வந்த க்வெஸ்சன் ப்ரொஜெக்ட் பண்றேன். தெரியுது இல்லையா? செந்தில் பிரபுங்கிறவங்க, இந்த லாக்டவுன் நேரத்தில் மக்களுக்கு தாங்கள் சொல்லும் கருத்து, இப்பொழுது இதுவரை செய்து வந்த வேலைகள் அனைத்தும் நின்று விட்டது, அடுத்து வாழ்வை எப்படி கொண்டு செல்வது? இந்த கேள்வி வந்து பலருக்கு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, பலருக்கு வேலையே இல்லாம போயிடுச்சு. ஏன்னா அவங்களுக்கான வேலை இல்ல, தொழில் செய்ய முடியல, ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்காங்க. நம்ம வந்து என்னன்னா, இது ஒரு புத்திசாலத்தனமா இது எப்படி எதிர்கொள்றதுன்னு நம்ம யோசிக்கணும். அவங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இது நம்ம எப்படி நம்ம செலவுகளை குறைக்கணும், எப்படி நம்ம இந்த சூழ்நிலை எதிர்கொள்ளுங்கிறத நம்ம புத்திசாலித்தனமா தான் செயல்பட்டாங்க. அத்தியாவசியத்தை தவிர வேற இன்னொன்னு நம்ம என்ன, இந்த சூழ்நிலை என்ன மாதிரி பண்ணோம்னா நம்ம அடுத்து ஏன் பண்றது, என்ன பண்ணலாம். இவங்க வந்து ஒருவேளை இப்ப டேரக்டா வந்து கேள்வி கேட்டாலும் ஈஸியா இருக்கும். இவங்க என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க என்ன மாதிரி, இவங்களுக்குன்னு செப்பரேட்டா ஒரு சில ஆன்சர் சொல்ல வேண்டியது இருக்கலாம். அதனால இப்ப நம்மளும் இவங்க காமனா கேட்டுருக்கா, காமனா தான் சொல்லி ஆகணும். எல்லாத்துக்குமே பிரச்சனை இருக்கு. இது எப்படி எதிர்கொண்டா நம்ம வந்து கொஞ்சம் சேஃபா இருக்கலாம், இந்த சூழ்நிலையில நம்ம எந்த மாதிரி நம்மளுடைய பிசினஸ் வந்து பிசினஸ் ஸ்டைல் எப்படி மாத்திக்கலாம், எந்த மாதிரி செலவுகள் வச்சுக்கலாம் அப்படிங்கறத அவங்க எதிர்கொண்டாங்கன்னா சரியா இருக்கும். இது நம்ம அறிவு கொண்டுதான் நம்ம யோசிக்கணும். அகத்துல வரக்கூடிய உணர்வுக்கு எதுக்குமே ஒன்றும் பண்ணத்தாரு. இந்த சூழ்நிலை பயம் வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் நம்ம வந்து நல்ல முடிவுலாம், எல்லாம் நல்லது இருக்கே அப்படின்னு முடிவெடுத்துக்கலாம். முடிவெடுத்துட்டு எப்படியுமே நல்லதாக தான் நடக்கும் அப்படின்னு முடிவெடுத்துட்டு புறத்தை பொறுத்தவர்களும் புத்திசாலித்தனமா என்ன பண்ணா நம்ம எதிர்கொள்ளா சரியா இருக்குங்கிறத ஆராய்ச்சி பண்ணி தான் நம்ம செயல்படணும். அவர் இருக்காரு, செந்தில் பிரபு இருக்காரு. அன்மியூட் பண்ணட்டுமா? நீங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க, நான் அன்மியூட் பண்றேன், நீங்களே கேட்டுக்கலாம். எஸ், நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க, நீங்க இப்ப பேசலாம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, என்கிட்ட என்ன பேசணும்? வணக்கம் சார், சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம். அடுத்து எப்படி கொண்டு போறது, என்ன வேலை செய்யறதுன்ட்டு எதுவும் புரியலீங்களா? அதுதான் சொல்லுங்க. நான் இங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கேங்க, இயற்கை வேளாண்மை. ஓ, எங்க சார், எங்க எந்த ஊர் இருக்கீங்க? திண்டுக்கல். திண்டுக்கல்ங்களா? விவசாயத்துக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லையா? விவசாயத்துக்கு என்ன பிரச்சனை இருக்குது? இல்ல, பருவநிலைகள் எப்படி இருக்குன்னு தெரியாது, அடுத்து என்ன வரப்போன்னு தெரியாது. லாக்டவுன்ல இருக்கிறதுலயே சக்சஸ்ஃபுல்லா ஓடுறது விவசாயம் ஒண்ணுதானே? எல்லாருமே ஐடி ஃபீல்டு கூட அடி வாங்கிடுச்சு. விவசாயம் தானே நல்லபடியா போயிட்டு இருக்குது. மக்களே அத்தியாவசிய பொருள் வாங்குறத தவிர வேற எந்த வழி இல்லைன்னு தானே வாங்கிட்டு இருக்காங்க. எப்படி இது? நான் பொது கருத்தா, பொதுமக்களுக்கான கருத்தா வச்சேன். விவசாயம் சார்ந்ததுன்னா நீங்க வந்து நீர் மேலாண்மைக்கு நீங்க வந்து படிச்சிருக்கீங்களா? நீர் மேலாண்மை என்னென்ன பண்ணணும் படிச்சிருக்கீங்களா? ஓரளவுக்கு தெரியும், ரொம்ப நல்லா தெரியாது. அதாவது நீர் மேலாண்மை வந்து இப்ப என்னன்னா, தண்ணி இல்லங்கறதானே உங்களுடைய மெயின் சோர்ஸா சொல்லுவீங்க? பருவநிலை மேற்பாடு, தண்ணி இல்லாத ரெண்டு தானே கம்ப்ளீட்டா சொல்லுவீங்க? ஆமா ஆமா ஆமாங்க. தண்ணிக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னாக்கா, தண்ணியை எப்படி ரீசோர்ஸ் பண்றதுங்கிறது ஒரு கலை, முதல்ல ஒரு ஆர்ட். இந்த சூரிய பிரகாசம் ஐயான்னு சொல்லிட்டு கூட ஒத்துருக்காரு, தமிழர் மரபு வேளாண்மைன்னு இருக்குது யூடியூப்ல, நீங்க வேணா போட்டு பாருங்க. அவர் பாருங்க, தண்ணியே இல்லாம விவசாயம் பண்ணலாம், பொதுவா பெய்யற மழையை வச்சே நம்மளால செஞ்சிட முடியும்னு சொல்ல அவ்வளவு அட்டகாசமா விளக்கம் சொல்லிக்கிறார். ஞான பிரகாசம் ஐயா, தமிழர் மரபு வேளாண்மை, அந்த யூடியூப் லிங்க் பேர் நீங்க போட்டு பாருங்க. அவரது கிட்ட ஒரு அஞ்சாறு வீடியோ இருக்குது. ரொம்ப ரொம்ப, அதாவது இந்த விவசாயத்துக்கு அவர் வந்து ஒரு நம்மள்வார் எப்படி நம்ம சொல்றோமோ அதை விடவும் ஒரு மேம்பட்ட ஒரு நேச்சுரல் இதுல வந்து பிரமாதமா சொல்றாங்க. நீங்க அதை ஒரு எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முதல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். அவருடைய சயின்ஸ் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான சயின்ஸ், புரிதல் மாதிரின்னு வச்சுங்களேன். புரிதல் பார்த்தா ரொம்ப சின்னது, ஆனா பயங்கரமா வேலை செய்யலாம். அந்த மாதிரி நீங்க வந்து அதை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான விஷன் கிடைக்கும்.
அதுக்கப்புறம் அவர் எப்படி எப்படி எல்லாம் பண்றதுங்கிறதுலாம் ரொம்ப சிம்பிளா ஆனா ரொம்ப பெனிஃபிட்டா வர்ற மாதிரி நிறைய ஐடியா சொல்றாங்க. நீங்க அதை எடுத்து பாருங்க, மாடல் தோட்டம் எல்லாம் கூட வச்சிருக்காங்க, நீங்க போய் பாக்குறதா கூட பார்த்துட்டு வந்து ஒரு ஐடியா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நல்லா எந்த ஊருங்கய்யா? அவங்க வந்து பல்லடத்துக்கு பக்கத்துல இருக்கிறாங்க. அவங்க போன் நம்பர் எல்லாமே அந்த இதுலயே போட்டிருக்கு, டீட்டெயிலே இருக்கு. நீங்க கான்டாக்ட் பண்ணிட்டே போயிட்டு வரலாம், பாத்துட்டு வரலாம். எல்லா டீட்டெயிலும் இருக்கு. சரிங்க, நன்றிங்க, நன்றிங்க. தமிழர் மரபு வேளாண்மை யூடியூப் லிங்க் பேர் ஞானப்பிரகாசம் ஐயா. நன்றி, நன்றி, நன்றிங்க. விரும்புறவங்க இது வந்து ஒரு ரிலாக்ஸேஷனான டாக்கு. நமக்குள்ள இருக்கிற கேள்வி நம்ம வந்து ஓப்பனா பேசி ஆன்சர் எடுத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. அதனால நீங்க எல்லாம் மனம் திறந்து உங்க கேள்விகளை கேளுங்க. மாதவன் தண்டபாணி உங்களை அன்மியூட் பண்ணியிருக்கு, நீங்க பேசுங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், வணக்கம் சார். வணக்கம், வணக்கம், வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க ஐயா? நல்லா இருக்கேன் ஐயா. ஆ, சொல்லுங்க ஐயா. கிட்ட பேசணுங்க ஐயா இன்னைக்கு. ம், புரிதல் விஷயமா ஒரு இது கேட்டேன். என்னோட தாட் பேட்டர்ன் வந்து நம்ம இந்த இதுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய தாட் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு நம்ம கொஞ்சம் இப்ப ஸ்மெல் பண்ணி பாக்குறோம். நமக்கு ஒரு ஐடியா வருது, கொஞ்சம் சுத்தி சுத்தி ஒரு 10 தாட்டு தான். ஒண்ணு பிழைப்புக்கானதா இருக்கும், அப்புறம் நோய் ஏதாவது வந்துருமான்னு பயமா இருக்கும், அப்புறம் குடும்பத்தை பத்தி இருக்கும், அப்புறம் ஜென்ரலா இருக்கும், அப்புறம் வேற ஏதாவது நம்மள இரிட்டேட் பண்ற தாட்ஸ் ஏதாவது வரும், அதுக்கப்புறம் நல்ல தாட்ஸ் வரும். இந்த தாட் பேட்டர்ன்ல வரும்போது நமக்குன்னு சில தேவையில்லாத ஒரு இந்த தாட் நமக்கு தேவையில்லைன்னு நமக்கே தெரியுது, ஆனா அதோட குணாதிசயம் நம்ம அதை கட்டுப்படுத்தவும் முடியல, அதுவா வந்துட்டே இருக்குது. என்னதான் அதை நம்ம கவனிக்காம விட்டுட்டா கூட திரும்ப ஒரு சுத்து சுத்தி திரும்ப அந்த இடத்துல அப்படியே 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 திரும்ப அந்த வரும்போது கரெக்டா 9 வரும்போது அந்த இது வருது. அது நாம எதிர்பார்க்கலனாலும் வருது. சரி, அதை உதாசீனப்படுத்திட்டோம். அதுக்கு முன்னாடி அதுக்கு கொடுக்கற வெயிட்டேஜ் இப்ப நான் கொடுக்கல. அதான் ஐயாட்ட கேட்டேன். ஐயா வந்து என்ன சொன்னாங்க, உங்களுக்கு தெரியுதுல்ல அது ஒரு தேவையில்லாத தாட் அப்படின்னு சொல்லி, அது தேவையில்லாத தாட்டுன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க, அதை உங்க மனசுக்கும் நினைச்சுக்கோங்க. நீங்க ஒரு முடிவு பண்ணிடுங்க, அது வேண்டாம், அது தன்னாலேயே அதோட இது குறைஞ்சிரும். அப்புறம் இந்த ஒரு 3, 50 பக்கம் படிச்சிருக்கேயா இப்போ, நம்ம கவலைகள் அனைத்திற்கும் தீர்வு, அதுல அந்த நிழல் மனம், நிஜ மனம், ஒரு அது அகத்துல எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணுது, புறத்துல எப்படி பண்ணுது, அகத்துல அதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப விலாவரியா ஒரு மைண்ட வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கறத வந்து ரொம்ப விரிவா ரொம்ப அலசி ஆராய்ஞ்சு ஐயா கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு முட்டே போதும். அது ஆன்மீகம்ங்கிற வார்த்தை எதுவுமே இருக்காது, ஆன்மா ஆன்மீகம் இது மாதிரிலாம் எதுவும் இருக்காது. சைக்காலஜிக்கல் புக் அது ரொம்ப தெளிவா இருக்கும். நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு. அது மாதிரி ஐயா கிட்ட பேசும்போது இது வரைக்கும் நான் பார்த்த ஒரு குரு குருக்கள்லயே ஒரு ஞானிகள்லயே ரொம்ப டவுன் டு எர்த்தா. அது சுத்த இந்த லிபரேஷனுக்கும் ஞானத்துக்கும் இது சம்பந்தமே இல்லையேன்னு நான் எனக்கே தெரியுது. ஏன் இப்படி போட்டு அவரை ரொம்ப அப்படின்னு இருக்கு, ஆனா அவங்க அதை கொஞ்சம் கூட எடுத்துக்கவே இல்லை, அதை அவங்க இதுவாகவே எடுத்துக்கல. அத ஒரு சில பேருக்கு அந்த டக்குன்னு ஒரு இது வந்துடும், ஏன்பா சம்மந்தப்பட்ட கேள்வி கேளுங்க. அவரு ரொம்ப யோசிச்சு சில இடத்துல நீங்க நம்மளுடைய புத்தகங்களை படிங்க, படிச்சுக்கிட்டு வாங்கன்னு தெளிவா சொல்லிடுறாரு. ஆனா அதுல இருந்து புரிஞ்சுக்கணும் தம்பி, நீ கவனமா எதுக்காக ஒரு பெரிய ஒரு ஞானம் அடைஞ்சவங்க அந்த ஞானத்தை இன்னொருத்தவங்களுக்கு விளக்கி சொல்றதே பெரிய அபூர்வம். டவுன் தேர்த்தா வந்து ஒரு அப்பா மாதிரி ஒரு அம்மா மாதிரி அவங்க ரெண்டுத்துக்கும் அது அவருக்கு உருவமே கிடையாது. அந்த அவரோட என்லைட்டன்ட் ஒரு சோல் வந்து
பண்ணும்போது நிறைய பேர் படிக்காமலே கொஞ்சம் கேள்வி கேட்கற மாதிரி எனக்கு தோணுது ஒண்ணு. ரெண்டாவது வந்து இந்த கேள்விகளை வந்து ஐயா கிட்ட கேட்கலாம் கேட்க கூடாதுன்னு தெரியல. அவங்க ஒரு ஒரு குழந்தை மாதிரி தங்களோட அப்பா கிட்ட கேட்கற மாதிரி, அப்பா இன்னைக்கு நாளைக்கு நான் வேலைக்கு போய் ஆகுமா கண்டிப்பா அந்த மாதிரி எல்லாம் நம்ம கேட்போம்ல. திங்கக்கிழமை நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போய் ஆகணுமா, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு, லீவ் போட்டுக்குவான்ட்டு அதெல்லாம் கேக்குறாங்க. அவங்க கேக்குறது வந்து ஒரு அன்போட கேக்குறாங்க. ஆனா இந்த உண்மையாலுமே நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அதை ஹெசிடேட் பண்ணுவாங்க. இதெல்லாம் நீங்களே பாத்துக்கலாம், இதெல்லாம் ஒரு கேள்வியா அப்படின்ற மாதிரி நிறைய யூடியூப்ல பாக்குறேன், கேள்வி பண்றாங்க அந்த குருமார்கள். நான் பேர் சொல்ல விரும்பல. நாம என்ன கேள்வி கேக்குறோமோ அதை திரும்ப ஒரு ட்விஸ்ட் பண்ணி எல்லாருக்கிட்டையும் கிளாப்ஸ் வாங்குறதுக்காக நம்மள வந்து ஒரு கருவியா பயன்படுத்துறாங்க. ஐயா அந்த மாதிரி பயன்படுத்தவே இல்லை. ஒரு பிளண்டரான கேள்வியா இருந்தாலும் ஒரு ஞானமான கேள்வியா இருந்தாலும் ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்றாங்க. அது ஒரு பெரிய ஞானம். நீங்க எல்லாம் வந்து ரொம்பவும் கொடுத்து வைத்த ஆன்மாக்கள் ஐயா, அவங்க கூட இருக்கிறது அது மாதிரி உங்க கூட அந்த சகவாசம் கிடைச்சதுக்கு நல்லா உண்மையாலுமே ஒரு குட் ஃபார்ச்சூன் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப எளிதில ரொம்ப எளிதா இருக்குது, ரொம்ப சீக்கிரமா எனக்கு விளங்குது, சகிப்புத்தன்மையா. சில பேர் வந்து அவங்க கிளாஸ் எடுக்கிறாங்க இதுல இதுல ஐயாவோட நாம கேக்கலாம்னு பார்த்தா அவங்க வந்து ஒரு 15 நிமிஷம் பேசுறாங்க. இவங்க சரி சரி இருக்கலாம், இருந்தாலும் நீங்க அந்த மாதிரி பண்ணுங்க, யோகத்தை பத்தி பேசி அவங்க என்னென்னமோ கேக்குறாங்க பண்ணுங்க செய்யுங்க. ஐயோ ஐயோ ரொம்ப கிளாஸான ஒரு பதில் அதெல்லாம். அது எட்ட இருந்து நம்ம என்ன நான் கொஞ்சம் கவனிப்பேன், அது கவனிக்கிறது ரொம்ப முக்கியம் இல்ல. இந்த ஒரு அரங்கம் என்பது ஒரு ஞானம் அடைந்தவங்கள்ட்ட இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கலாம், நம்ம என்ன பிச்சை வாங்கலாம் அப்படின்றத பாக்கணுமே தவிர, நம்ம வந்து ஒரு பெரிய ஞானம் அடைந்த மாதிரி நமக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேச வேண்டிய இடமே இது கிடையாது. இது வந்து நாம கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். ரெண்டாவது ஐயா கிட்ட வந்து நான் அத சொல்ல வார்த்தையே இல்லை. அப்படியே இந்த அவங்கள நல்லா கவனிச்சாலே அவங்கள்ட்ட இருந்து அதை நம்ம கத்துக்கலாம். நம்மள இந்த மாதிரி திருடுற மாதிரியோ கோவப்படுத்துற மாதிரியோ இதுவா இருந்தாலும் ஒரு புரிதல் வந்த உங்களுக்கு ஒரு புரிதல் இல்லாத யாரோ ஒருத்தவங்க கேட்கும் போது அவங்களுக்கு அதை ஒன்று ஒன்னா எடுத்து எடுத்து ஒரு அம்மா சாப்பாடு ஊட்டுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சொல்லணுமே தவிர அவங்கள இல்ட்ரீட் பண்றதோ அல்லது உதாசீனப்படுத்துறதோ நடக்கவே இல்லை. அவர்கிட்ட அவர் கண்கள்ல இருந்து அவருடைய இது எல்லாமே அப்படியே தீர்க்கமா அவங்க கேள்வி கேட்கிறவங்களுக்கு பதில் போகுது. அது ஒரு தேவையில்லாத க்வெஸ்சனா இருந்தாலும் தேவையான க்வெஸ்சனா இருந்தாலும் அது ரொம்ப பெரிய விஷயம். மக்கள்லாம் நாங்கெல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம் சமய காலத்துல வந்து இஸ் த கிரேட்டஸ்ட் லிவிங் குரு ஐ ஹவ் எவர் சீன் இன் மை லைஃப் டைம். உங்க வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து நீங்க இந்த நேரத்துல வந்து 8 மணிக்கு உட்காந்து 9 மணிக்கு போய் வீட்டுல உட்காந்து நான் பாத்துட்டு இருக்கிறேன் எனக்கே கடுமையான வேலை இருக்குன்றாங்க. என்னமோ கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. நீங்க அத்தனையே விட்டுட்டு இங்க வந்து எங்க கூட உட்காந்து இருக்கும் போது உண்மையாலுமே ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு யூ. I am very happy to be in your family, our family. வேணும் சார் இந்த விஷயம் ஒன்னு சொல்லிக்க விரும்பறேன். நீங்க சொன்னதுனால சொல்லுங்க ஐயா. அதாவது இது எப்படி இத ஐயா ஃபீல் உணர்ந்தோம் அப்படினு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு நாள் சண்டே ஒரு ரெண்டு பேர் வந்தாங்க, காத்தால சாப்பிட்டு உட்கார்றோம். அவங்க ரெண்டு பேர் பேசுறாங்க, எப்படி ஐயா உட்கார்ந்து இருக்கிறாரு, அதனால நான் உட்கார்ந்து இருக்கிறேன் இப்படி தாடி வச்சு அவரை இப்படியே நீவிட்டு இருக்காரு. ஐயா எதுவுமே கண்ணை கூட வந்து சிமிட்டுல இது பண்ணல, அப்படி தலையை கூட ஊனாட்டுல கண்ணை வந்து சிமிட்டி கூட ஓகேன்னு சொல்லல. அவங்க பாட்டுக்கு அவங்களா வேதாந்தம் என்னென்னமோ பேசுறாங்க, இப்படியா அப்படியா அவங்களே எல்லாம் வந்தவங்களே இவர்கிட்ட எந்த இதுவுமே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் பேசுனாங்க, ஒரு டீ கொண்டு வந்து எல்லாருக்கும் தரோம், மறுபடியும் முடிச்சுட்டு எகைன் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி அவங்க நிறுத்தாம அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு 1 மணி வாக்கில சரிங்க நாங்க கிளம்புறீங்கன்னு கிளம்பிட்டாங்க. இவர் வந்து எதுவுமே பேசல. எனக்கே வந்து எனக்கு முதல்ல என்னால தாங்க முடியாத ஒரு என்ன, நீங்க எப்படி பொறுமை இழந்தோம் சொல்றீங்களா அந்த மாதிரி எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க முடியல. அவங்க போன வாட்டி நான் வந்து கேட்டேன், ஐயோ வந்தாங்களே என்னங்கய்யா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவர் என்னன்னாரு, அவர் சொன்ன பதில் எனக்கு அதை விட பெரிய அதிர்ச்சி கொடுத்துச்சு. நமக்கு அவங்க பேசுறதுக்கு வாய்ப்பே தரல பார்த்தீங்களா அப்படின்னாரு. அதாவது இவர் பேசுறதுக்கு அவங்க வாய்ப்பே தரலையா,
அப்படின்னாரு. எனக்கு தூக்கி போட்டுச்சு. அதாவது ஒரு சூழ்நிலையை எப்படி பாக்குறதுங்கிறது இப்படி கூட பார்க்க முடியுமாங்கிறது நமக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சிச்சு என்னுடைய மிஸ்டேக் எல்லாம் என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சு. ஒருத்தர் பேச வராங்கன்னு வச்சுக்கீங்க, அவங்கள கடைசி மட்டும் நான் பேசவே விடுறதில்ல. ரெண்டாவது லைன்லயே நான் வந்து இதுதானே சொல்ல வர அவர்தானே சொல்ல வரேன் ஓவர் கம் பண்ணி 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 உள்ள குறுக்கிட்டு குறுக்கிட்டு அவங்கள கடைசி மட்டுமே அவங்க பேசுறதுக்கு நம்ம அனுமதியே கொடுக்காம தான் ரொம்ப ஹாலா இருந்துருக்கிறோம். அப்ப வந்து எனக்கு புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து ஐயா கூட இந்த இதெல்லாம் ரெண்டு மூணு இந்த நேரடியா புரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகுதான் இப்பதான் யாராவது ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் சம்பந்தமா போன்ல பேசினா கூட முதல்ல ஜஸ்ட் லிசனிங் அவ்வளவுதான், அதுல வேற எதுவுமே இல்லை. கம்ப்ளீட்டா அவங்க எல்லாம் சொல்லி முடிச்ச வாட்டி ஐயா நீங்க இது இல்லாம இன்னும் எதுவும் சொல்ல விரும்புறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு பிறகு நாம பேசணும்னா போதும். இதுல என்னன்னா இதுல இது ஒரு விஷயம் நாம நிறைய பேர்கிட்ட பேசணும் இல்லையா. ஒருத்தர் பேசினாரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பேசினாரு. நான் சொன்ன விட அவருக்கு திருப்தி வச்சு என்னாரு என் லைஃப்ல நான் பேசினது ஊனு கேட்ட ஒரே ஒரு ஆள் நீ ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்லி அந்த இவர் சொன்னாரு. நான் அதை இதுக்காக சொல்ல மொத்தமா வந்து ஒருத்தருக்கு நாம வந்து சுதந்திரமா அந்த பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கணுங்கிறத ஐயா கிட்ட தான் நான் கத்துக்கிட்டேன். அது வந்து இது வந்து நம்ம குடும்பம் மீதி எல்லா இடத்துலயும் நம்ம அந்த அப்ளை பண்ணும் போது நம்ம வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ரிலாக்ஸேஷன் அப்படி நம்மளால மூவ் பண்ணி போக முடியுங்கிறது தான் நான் உணர்ந்த விஷயம். நீங்க சொல்றீங்களே எப்படி பொறுமையா இருக்கிறான்னு, அதாவது ஐயாட்ட கூட என்னங்க திருப்பி திருப்பி கேட்டகிலே கேட்க எத்தனை தடவை கேட்டாலும் உங்களுக்கு புரியலன்னு தானே கேக்குறாங்க. அதாவது அதை மட்டும் அதோட சொல்றது இல்லாம அவங்களுக்கு இன்னும் புரியற மாதிரி நம்ம சொல்றது எந்த வகையில முயற்சி பண்ணணும்னு தான் பாக்கணுமோ தவிர மாட்டாங்கல்ல. இப்ப ஒருத்தர் புரிஞ்சா நிச்சயமா நம்மகிட்ட திரும்ப அந்த சம்பந்தமா கேள்வி கேட்க அவசியம் இல்லை. சோ நாம இன்னும் புரியற மாதிரி சொல்லாததுதான் ஞானத்திலேயே பிரச்சனை எவ்வளவு காலம். இப்ப நம்ம புரிய வைக்கிறதுக்கு வந்துட்டோம். அப்ப இன்னும் எப்படி எல்லாம் எளிமைப்படுத்தி அவங்க புரிய வைக்கணுங்கிறது தான் நம்ம பாக்கணும் ஒரு வழியை தவிர அவங்கள வந்து நம்ம குறை காணக்கூடாது குறை சொல்லக்கூடாது அப்படின்னாரு. எனக்கு இது வந்து அதுக்கப்புறம் வந்து யாரையுமே வந்து ஒரு ஒரு என்னது ஒரு சில்லி க்வெஸ்சன் அப்படிங்கிற மாதிரி உணர்வே எனக்கு வரவே இல்லை. எல்லாமே அவங்களுக்கு தெரியலன்னு தான் கேட்கறாங்கிற பார்வை தான் வருதோ தவிர இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேட்கறாங்களாங்கிற எண்ணமே வந்து போயிட்டது. இத வந்து நம்ம கூட இருந்து பார்த்ததுனாலதான் இன்னைக்கு எதுனால எப்படி கேட்டாலுமே சரி அவங்க கேக்குறாங்க தெரியலன்னு கேக்குறாங்க. எல்லா இடத்துலயுமே புறக்கணிச்சு வழியில்லன்னு தான் இங்கேயும் கேக்குறாங்க. நம்மளும் அதை புறக்கணிச்சோம்னா அப்புறம் அந்த ஒரு ஒர்க்கே ஒரு நம்ம விட்டுட்டு வேற அவங்க எங்கதான் போய் கேட்பாங்க சொல்லுங்க. எல்லாருமே புறக்கணிச்சுட்டா நீங்க சொல்றீங்க ஒரு சில இதுல கேக்குறீங்க அவங்களே அதை வந்து பயன்படுத்திட்டு அவங்க ஒரு லாபிங் அதை வந்து அவங்க வந்து அதை ஜோக் பண்றாரு. புரிஞ்சுக்குவாங்க பல பேரு இந்த கேள்வி இப்படி கேக்குறாங்க பதில் ஆகுவாங்க. அது மாதிரி நிறைய பாத்துருக்கோம். அதனால வந்து எல்லாமே முக்கியத்துவம் கொடுத்ததா நினைச்சுதான் நம்ம அதுக்கு பதில் கொடுக்கும் போது அவங்களுக்கு திரும்பி இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையுது. அது இன்னைக்கு ஒரு க்வெஸ்சன் வந்துருந்துச்சு, அவரு ஆறு வந்து சென்று முடியும் இடம் கடல், நம்ம பிரவாகம் சென்று முடியும் இடம் எங்க எனக்கு உடல் டக்குல நாங்களே நம்ம கருத்து உலகம் ஃபுல்லா எதிரொலிக்கணும்னு நினைக்கிறோம். இந்த ஹால் தான் எதிரொலிக்கு உலகத்துக்கு போகல. நம்முடைய கருத்து உலகம் ஃபுல்லா எதிரொலிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம், ஆனா ஹால்ல மட்டும் எதிரொலிச்சுட்டு இருக்குது அப்படின்னாரு. சோ அதை எப்படி எடுத்துக்கிறாரு எப்படி சொல்றாருன்னு பார்க்கும்போது எல்லாத்தையுமே பாஸ்ட் ரெண்டு நாள் முன்னாடிங்க ஒரு ரெண்டு நாள் முன்னாடி இங்க பாபுராவ் சார் வந்து ஒரு சாம்சங் கேலக்சி அப்படின்ற அவர் பேர் போடல, மாதவன் என் பேர் வருது அதுல வந்து அவர் பேர் வரல, சாம்சங் கேலக்சி S1 அப்படின்னு வந்தது. உங்களை கனெக்ட் பண்ணிருக்கேன் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கன்னு அவர் சொல்றாரு. ஐயா சொல்றாரு அவர் இன்னும் கேலக்சில இருந்து இன்னும் வரல போல இருக்கு கீழே அப்படின்னு. எனக்கு சிரிப்பு தாங்கல.
அதாவது அது அவர் அது ஒரு விஷயம் அங்க நடந்துட்டு இருக்கு, அதை இவங்க வந்து எவ்வளவு அழகா அதை எடுத்துக்கிறாங்க. அது ஒரு பெரிய முதிர்ச்சி, அது ஞானிகளுக்கே உண்டான ஒரு தனித்தன்மை. அந்த வகையில நாங்க அனைவரும் கொடுத்து வைத்தவர்கள். ஜூம் மீட்டிங் வந்தீங்க, இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஜூம் மீட்டிங். ஏன்னா நேர்ல போய் ஒரு விஷயம் நடக்கிறத விட இப்ப டெக்னாலஜியை வந்து நம்ம பயன்படுத்திக்கிறது எவ்வளவு ஒரு எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு தெரியுங்களா. நான்லாம் எனக்கு வந்து ரொம்ப நான் பயங்கர பெனிஃபிட், சுயநலமா கூட சொல்லுவேன் நான். நான் அங்க வந்து கத்துக்கிட்டு ஞான முகாம் அட்டன் பண்ணி அதுக்கப்புறம் வர்றதை விட இப்ப நான் வந்து ஓரளவு ஒரு ஐடியா கிடைச்சி அதுக்கப்புறம் நான் அட்டன் பண்ற ஞான முகாம் வந்து எனக்கு ஒரு ஒரு நிமிஷமும் அங்க வந்து உபயோகமா இருக்கிற மாதிரி இருக்கு. கண்டிப்பா 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 நல்லதுங்க. ரொம்ப நன்றி மாதவன், ரொம்ப அழகா சொன்னீங்க. 100% இல்ல 1000% நீங்க சொன்னது உண்மை. ஐயா ஆகட்டும், இவங்க ரெண்டு பேரும் தன்னலமற்ற சேவை, நிஜமாவே ஹேட்ஸ் ஆஃப், ரொம்ப கிரேட். மேடம் நாவல் நாங்க மட்டும் இல்ல, நம்ம எல்லாரும் நீங்களும் அப்படிதான் செய்யறீங்க. உங்க பக்கத்துல எல்லாம் நாங்க நிக்கவே முடியாது சார். இல்ல இல்ல எல்லாருமே அதான் எப்படியாவது ஒரு நல்ல கருத்து போய் சேரணும்னு நீங்க சொல்றது, அதுக்கப்புறம் அந்த எடிட்டர்ஸோடைய அந்த ரைட்ஸ் காப்பிரைட்ஸோட இதெல்லாம் நீங்க கூட எடுத்து சொன்னீங்க, அதெல்லாம் இது வரைக்கும் நீங்க இந்த தமிழ்நாட்டுல எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய வேலை பார்த்திருக்கேன் அங்கிங்க சுத்தி, இந்த அளவுக்கு எளிமையான ஒரு மனதளவில் அதாவது அகரத்திலயும் சரி புறத்திலயும் சரி ஐயா மாதிரி எளிமையான ஒரு சமாச்சாரமே இங்க நடக்கவே இல்லை. எங்க அதுக்கு மேல கம்பாரிசன் மாதிரி நம்ம போக வேண்டாம், நமக்கு தெரிஞ்சதை சொல்றேன் சார், அவ்வளவுதான். ஆமாங்க, நான் மனசால வந்து என்னால என்ன முடியுமோ அதை செய்யும். அது முதன்கட்டமா வந்து ஐயாவோட கருத்துக்கள் வந்து எல்லா இடத்துக்கும் போகணும் தான். நம்ம ஒரு மண்டே அன்னைக்கு வந்து நான் ஒரு 10 புக்கும் இதுல ஒரு 10 ஆர்டர் பண்ணிருக்கேன். உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம் சார், உங்க ரெண்டு பேருக்குமே வணக்கம். நான் ஃபர்ஸ்ட் அதான் ஒரு 1 week பிஃபோர் வந்து உங்க ரெண்டு பேர்கிட்ட பேசியிருந்தேன். பேசிட்டு வேலூர்ல இருந்து பார்த்திபன் சார். ஃபர்ஸ்ட் சார் கிட்ட போன் பண்ணிருந்தேன், ஒரு நம்பர் பிஸியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரவணன் சார் கிட்ட பேசினேன், மறுபடியும் சார் கிட்டயும் நான் பேசினேன். சார் பேசினாரு, ஜாயின் பண்ணி விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு புக்ஸ் வந்துருச்சு. இந்த மேக்சைன் மந்த்லி மேக்சைன்ஸ் எல்லாமே நான் படிச்சுட்டு இந்த 4 புக்ல ஆர்டர் வந்து எப்படி படிக்கலாம் அப்படின்றது ஒரு கேள்வி. இப்ப நான் 4 புக்கு அமைச்சிருக்கீங்க இல்லையா, அதை வந்து எந்த ஆர்டர்ல இருந்து எந்த புக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் படிங்க சார்? ஞான விடுதலை அது ஃபர்ஸ்ட் புக்கா படிங்க. சரி, கவலைகள் அனைத்திற்கும் தீர்வு படிங்க. சரி, அடுத்து சிந்தனையும் சிந்திப்பும் படிங்க. சரி, அப்புறம் வந்து தியானத்துடன் ஞானத்துக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. ஆமா, அதை படிங்க. படிச்சுட்டு சொல்லுங்க, மீதி புக்கு மீதி அனுப்புறோம். சரி சரி சரி, கண்டிப்பா சார். இதுதான் என் கேள்வி. உங்க ரெண்டு பேரையும் பேசணும், இந்த கேள்வியும் கேட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம். நான் படிச்சு அடுத்த கேள்விகளை கேட்கிறேன் சார். வணக்கங்க ஐயா, முதல் கொண்டு அனைவருக்கும் வணக்கம், உங்களுக்கும் வணக்கங்க ஐயா. ஐயா, ஒரு நீங்க தான் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்றேன்னு ஒரு மரியாதையா சொல்லிட்டீங்க, அன்பா சொல்லிட்டீங்க. உங்களுக்கு வர கேள்வி கேக்குறீங்க அப்படின்னு நினைக்க வேணாம்.
தாராளமா கேளுங்க. ஏன்னா இது வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஓபன் பேக்கா பேசுறது, அதனால தாராளமா கேளுங்க. தெரிஞ்சா சொல்ல போறோம், தெரியலன்னா தெரியும் தங்கி சொல்லுவோம். நாங்க அதுக்காக எல்லாம் என்ன இதுவும் தெரியாததுக்கு எப்படி ஒரு விட சொல்லணும்னா முயற்சி பண்ண மாட்டோம். தெரியலன்னா ஐயா அதை பத்தி எங்களுக்கு ஒன்றும் பெரிய நாலேஜ் இல்லைங்கன்னு சொல்லுவோமோ தவிர, தெரிஞ்சதுன்னா எங்களுடைய ஐடியாவோட அனுபவத்துல என்ன இருக்குதோ அதுதான் சொல்ல முடியும். ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஒரு சின்ன கேள்விங்க, இப்போ பாரதியார் இருக்கிறார் இல்லைங்களா, அவர் வந்துங்க ஞானம் வந்தால் பின் நமக்கு எது வேண்டும் சொன்னாருங்க. ஞானம் வந்தால் பின் நமக்கு எது வேண்டும், ஞானம் வந்தால் பின் நமக்கு எது வேண்டும் ஒரு பாடல்ல ஒரு வரி சொல்லிருப்பாருங்க. சரிங்க, அப்படி அவர் ஞானம் அடைஞ்சிட்டால் அடைஞ்சிட்டாரு, ரைட், சந்தோஷம். ஆனா தன் குடும்பத்தை அவர் வந்த கடமை, இப்ப ஐயா வந்து பாத்தீங்கன்னா இப்ப பார்த்தாலும் கடமை புறத்துல கரெக்டா செய்யுங்க அப்படின்னு, நல்லதை செய்யுங்க அப்படிம்பாரு இல்லீங்களா. ஆனா குடும்பத்துல வந்து அவர் அந்த வீட்டுல இருக்கிற சாப்பாட்டுக்காக வைத்திருந்த அரிசியை கூட குருவிக்கு தானம் பண்ணிட்டார். குருவிக்கு இறைச்சிட்டு வீட்டுல வந்து கொஞ்சம் மன சூழ்நிலை, கஷ்டமான சூழ்நிலையை அவர் உருவாக்கிட்டார். பசிய வந்து குடும்பத்தை பத்தி அவர் கொஞ்சம் சற்று யோசிக்கலையோ அப்படிங்கிற அந்த உணர்வு தான் கொஞ்சம் வருதுங்க. அப்ப அவர் குடும்ப கடமையை செய்ய தவறிட்டாரா, ஞானம் வந்தால் பின் நமக்கு இது வேண்டும்னு பாடினவரு ஏகாந்தமா இருந்துட்டாரா, குடும்பத்தை ஏன் அவர் சரியா கவனிக்கல, அல்லது அந்த அவங்களை சந்தோஷப்படுத்த அவரால் இயலவில்லை, அது எங்க அவர் தவறு செய்துட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள ஒரு உத்தல். எனக்கு சமுதாயத்தை ஒன்றியால் ஒன்று கடமை பார்த்துக்கணும் வேதாத்தின் மகிழ்ச்சி சொல்லி இருக்கிறாரு. அதனால வந்து நம்ம பார்க்க வேண்டியது நம்ம கடமை தான். நமக்கு வேலை இல்லாத இடம் அகன்றாத தவிர புறம் கிடையாது. புறத்துல கண்டிப்பா நமக்கு வேலை இருக்கு, பொறுப்பெடுத்து நம்ம செய்யணும். ஏன்னா நம்ம வாழ்வே கூட வாழல, அதனால அது அங்க என்ன நினைச்சுங்கிறது நமக்கு தெரியாது. அது தெரியாத வாழ்க்கை வரலாறுல அந்த மாதிரி அவங்க அந்த குடும்பம் அந்த மனைவியார் வந்து கஷ்டப்பட்ட மாதிரி தானே காட்டிருக்காங்க. ஒரு சாப்பாட்டு கூட கொஞ்சம் சிரமப்பட்ட மாதிரியும், அது இவர் எதையும் கண்டுக்காது, எல்லாத்தையும் தானம் பண்ணி எதை பத்தியும் கவலை இல்லாம இருந்துட்டாரோ, அப்ப அந்த தாய்க்கு அவரு என்ன செஞ்சாரு அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு வருது இல்லைங்களா. விடை வந்து நம்மளுடைய கருத்துலதான் சொல்றோம், அது அப்படி சரியா இருக்குமான்னு தெரியல. ஒருவேளை பாரதியார் புரிஞ்சிருந்தா கூட அகம்புறம் அவருக்கு பிரிக்க தெரியாததுனால புறத்துல சரியா ஹேண்டில் பண்ண தெரியாம கஷ்டப்பட்டு இருப்பாரோன்னு தான் நான் நினைக்கிறேன். தவிர அவர் எல்லாரும் ஞானி, முற்கால தரிசனம், தீர்க்க தரிசனம் கூட சொல்றாங்க. இல்ல ஞானத்தை அவர் சரியா விட்டுட்டாரோ அப்படின்ற ஒரு ஞானம் அடைஞ்சதுல எந்த சந்தேகமும் இல்ல. அவருடைய வரிகளை அதை நல்லா நினைவூட்டுது, அது ரைட்டு, அது இல்லைன்னு சொல்லல. ஆனா என்னதான் இப்ப நம்ம வந்து சும்மா இருங்கிறத வெளியில ஒருத்தர் சும்மா இருந்தா கிட்டத்தட்ட பிச்சைக்காரன் கண்டிஷன் தானே அவருடைய பொருள். அவரால் குடும்ப பாதிக்குது, அவர் பாதிச்சா பரவாயில்ல, அவர் குடும்ப கல்யாணம் எந்த நிலையில இருந்தாலும் நமக்கு தெரியாது. நாம சும்மா ஒரு கருத்து பரிமாற்றமா நம்ம பேசிக்கிறதுக்கு அதை பேசுறோம். ஒரு நாள் வந்து பாரதியாருக்கு வந்து அகம்புறம் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருந்தது அப்படின்னா, நம்ம வெளியில வந்து தன்னை வந்து இவ்வளவு வறுமையோ இவ்வளவு கீழையோ கஷ்டப்படுத்திக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இருந்திருக்காதோன்னு எனக்கு தோணுது. அதுதாங்க நானும் கேக்குறேன், அது அந்த கடமையை கொஞ்சம் மறந்துட்டாரோ அப்படின்னு நம்பி வந்தவங்க அவங்க எல்லாம் எப்படி விட்டுறக்கூடாது இல்ல, பொறுப்பா என்ன செய்யும். சரி சரி, ஒரு அவருடைய புரிதல் கொஞ்சம் இதா இருக்கலாம், இல்ல அப்படி எடுத்துக்கலாம். ஏங்க புரிதல் சரிதான், அகம் குறங்குற பேசி அந்த கோட்டா முடிஞ்சது, கோட்டா இருக்கா பேசலாம். அவங்களை நாங்க பழகிற ஒரு பழக்கம் இருக்கு. நீங்க சொன்னீங்க ஒரு ஒன்று ஹியரிங் மற்றது லிஸ்னிங். ஹியரிங் அவங்க பேசக்கே நாங்க மரத்துக்குள்ள தயார் பண்ணுவோம், இதுக்கு என்ன ஆன்சர் சொல்ல போறோம். அங்க ட்ரூ லிஸ்னிங் இல்ல கிடைக்கிற இல்ல ஐயா, உங்களை நீங்க ரெண்டு பேரையும் பார்த்த அப்புறம்தான் இந்த ட்ரூ லிஸ்னிங் என்னன்னு எனக்கு புரிஞ்சது. இப்ப மடத்தியால கணக்கா பேசுவாங்க,
நான் ஒண்ணுமே சொல்றேன் இல்ல, அவங்களா இப்ப என்ன செய்யலாம்னு கேட்டாத்தான் ஆன்சர் பண்றதே இல்லையே. சோ ஐயாவில இருந்து உங்க ரெண்டு பேர்ல இருந்து நான் படித்த பெரிய பாடம் ஞானத்தை விட எப்படி லிசன் பண்றது என்று வித்தவுட் இன்டரப்டிங் அவங்களோட எங்களோட ஒப்பீனியனை போட முதல் லிசன் பண்றது. மற்றது ஐயா நீங்கள் ஐயா எல்லாம் நாங்க இப்படி சின்னத்தனமான சின்ன பிள்ளைத்தனமான தகுதி இல்லாத கேள்வி கேட்கையும் நீங்க அதை அரவணைச்சு அதுக்கு பதில் சொல்லிக்க ஒண்ணு ஐயாண்ட ஸ்தானத்துல இருந்து அவர் எப்படி சொல்றாரு, உங்களோட ஞானிகள ஸ்தானத்துல இருந்து எப்படி சொல்றீங்கன்னு ஒன்று விளங்குது. மற்ற ரெண்டாவது நீங்க சொன்ன மாதிரி ஒரு குடும்பம் என்ற ஒரு கனெக்ஷன் வருது. நாங்க என்ன பேசலாம், இவங்களை எங்களை பரிசாயிக்க மாட்டாங்களே. அடுத்தது ஐயா ஞானம் எவ்வளவு வந்தாலும் அன்றாட வாழ்வில் வாழ பிரச்சனையோ சில வேலை கஷ்டமா தான் இருக்கும். அதை என்ன பண்றதுன்னு பாக்க அப்ப இவந்தோ என்ன பிரச்சனை கஷ்டமா எனக்கு இருக்குது, ஆனா ஒரு 10 வயசு பிள்ளைக்கு சொல்லும் இது இதோட ஒரு பெரிய ப்ராப்ளமே இல்லையே, இது என்ன கேள்வி வச்சிருக்கிறீங்க. இப்ப சம்டைம் நாங்க கேட்க இப்ப மற்றவங்களும் கேட்க எங்களுக்கு எனக்கு அந்த கேள்வியா இதையே கேட்கிறாங்களேன்னு சொல்ல அவங்க கேட்க எனக்கும் விளங்குது, அந்த க்வெஸ்சன் எனக்கும் இருக்குது. ஐயா சொல்றது ஆன்சர் அந்த வியூலையும் பார்க்க தெரியுது. அதன்படி நான் யோசிக்கிறேன் இந்த ஜூம் மீட்டிங் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்றது ஒரு பெரிய ஒரு ஒரு கனெக்ஷன் ஒரு ஃபேமிலி கனெக்ஷன் மாதிரி வருது. அதனுடைய நாங்கள் இப்படி கேட்போம் கிடைக்க பைத்தியக்காரத்தனமான கேள்விகள் நீங்கள மன்னிச்சு ஏத்துக்கொள்ளணும் எங்களை. இது என்னன்னு கேட்டீங்கன்னா நான் ஒரு குடும்பம்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கீங்க, அப்ப வந்து ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட சுதந்திரமா பேசுறதுக்கு நம்ம வாய்ப்பு அளிச்சாதான ஒரு குடும்பத்துல நாம ஒரு உறுப்பினர். ஒருத்தர் நம்ம குடும்பத்திலேயே ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு கோபம் ஆற்றாமையோட அவருக்கு வேகமா இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, நாம பதிலுக்கு அவருக்கு எதுவுமே வந்து ஆன்சரே கொடுக்க தேவையில்ல. நிறைய பேர் நம்ம கிட்ட பேசுறவங்களே அந்த மாதிரி இருக்கிறாங்க, அவங்க சொல்றத கேட்டா போதும் நம்ம ஆன்சர் தேவையில்லை. அதுதான் ஐயா 99 அவசியமே கூட இருக்காது. அவங்களுக்கு எங்கேயும் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல, யாரும் அவங்கள வந்து அங்கீகரிக்கல, நாம தான் வந்து அவங்களுக்கு வந்து அரவணைச்சு நீ சொல்லு அப்படிங்கிற ஒரு சுதந்திரத்தை நாம தான் தாரோம். அப்படிங்கும் போது அவங்க மனம் விட்டு பேசணும், அதாவது மனம் விட்டு பேசும் போதே அவங்களுடைய பிரஷர் வந்து அப்படியே கட கட கடன்னு நியூட்ரலைஸ் ஆகி நார்மல் ஆயிடுறாங்க. வேதாந்தம் சொல்லேக்க எல்லாரும் சொல்லுவாங்க வரட்டு வேதாந்தம் கேள்விப்பட்டிருக்கிறது. என்ன பொறுத்தவரையில எங்கேயும் ஒரு நகைச்சுவை போகைக்க அது கொஞ்சம் லைவ்லியா இருக்கும். சம்டைம்ஸ் நான் இன்அப்ரோப்ரியேட்டா ஜோக் சொல்றனோ தெரியாது, பட் தி பர்பஸ் இஸ் கொஞ்சம் லைட்டன் பண்றது, கேக்குறாக்கள் கொஞ்சம் சீரியஸா இல்லாம இருக்கும். நான் சொன்னாலும் பிள்ளை இருந்தா மன்னிச்சு கொள்ளுங்க, அவசியம் இல்ல நம்ம பேசலாம் ஜோக்கா சொல்லும் போது கூட நல்லா இருக்கும், அதனால ஒண்ணுமே கிடையாது. அப்படிதான் அதான் எந்த ஒப்பீனியன் ஐயா, நீங்க நாமடியே பேசினாதான் நமக்குமே ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கு. பரவாயில்ல வாசகி மேடம் வந்துட்டாங்க, நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா ஜாலியா அது வரட்டு வேதாந்தம். உயிரோட்டம் இல்லாத வேதாந்தத்தை வந்துதான் வரட்டு வேதாந்தம் நம்ம சொல்றோம். என்ன உயிரோட்டம் இல்ல அப்படின்னா வெறும் தத்துவத்தை மட்டும் விஷயம் ஒண்ணும் பண்ண முடியாது. தத்துவம் வந்து நம்ம எப்படி செயலுக்கு உதவுது நம்ம பார்க்கணும். ஆக்சுவலா உண்மை என்னன்னா தத்துவத்தையும் நம்ம துறந்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். சில இடத்துல வந்ததே வந்து நம்மளுடைய வளர்ச்சிக்கு தான் வந்திருக்கு, நம்முடைய புற வளர்ச்சிக்காக நம்முடைய அகத்துல வந்து விடுதலைக்காக தான் வந்திருக்கு. அப்ப தத்துவத்தை மட்டும் பிடிச்சிட்டு விடுதலை விட்டுட்டோம்னு வச்சுங்க, அது தத்துவத்தினால எந்த புரோதமும் இல்லை. அதுதான் வரட்டு தத்துவம் வரட்டு வேதாந்தம் அப்படிங்கிறோம். அதுக்கு ஒரு கதை கூட ஒரு ஓசோ சொன்ன கதை அல்லது ஐயா கூட இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னன்னா ஒரு டயரா அவர் வந்து அற்புதமா தைப்பாரு, இவ்வளவுதான் இல்ல டிசைன் ரொம்ப ஃபிட்டாவும் தைக்கிறதுல அவ்வளவு வந்து நல்லுணர்வு வச்சுங்க. அவர் ஒரு ரொம்ப காஸ்ட்லியான துணி கொடுத்து தைக்க சொல்றான், நல்லா தைக்கிறாரு. வச்சுட்டு அப்புறம் அடுத்த நாள் வந்து போட்டு பாக்குறான், ரெடியா போட்டு பாக்குறான்.
இப்ப கை இந்த இடத்துல கொஞ்சம் லூசா இருக்கு, சைடுல வந்து கொஞ்சம் லூசா இருக்கு, இன்னும் திச்சுட்டே இது என்ன பண்ண போறது இல்ல இது இப்ப கை வச்சு மறுபடியும் ஆல்டர் பண்ணா அந்த டிசைன் விட்டு கேட்டோம் கொஞ்சம் அந்த லூசா தெரியாது அப்படிங்கிறாங்க. சரி இப்ப சாஞ்சிக்கு சாஞ்சி இடத்துல உங்களுக்கு லூசா இருக்கு தெரியாது. உடனே அடுத்து முதல் பக்கம் கொஞ்சம் அங்கேயும் வந்து லூசு இருக்கு, இதுமே கொஞ்சம் குனிஞ்ச மாதிரி போக அங்கேயும் வந்து லூசா தெரியாது. சரி ஓகேன்ட்டு சரி ரொம்ப காஸ்ட்லியானது டிசைன் கஷ்டப்படுத்திக்கலாம் இதெல்லாம் அதை ஆல்டர் பண்ணா அந்த டிசைன் கெட்டு போயிடும் சொல்லிட்டு சாஞ்சி குனிஞ்ச மாதிரி நடந்து போயிட்டு இருக்கான். ஒருத்தர் வரா இந்த துணியை நீங்க இந்த டயர்ல தான் தச்சிருப்பீங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா இப்படி கேட்டா இவ்வளவு பிச்சிருந்தாரு. ரொம்ப ரொம்ப அற்புதமான டெய்லர், ஒரு கூலனுக்கு கூட இவ்வளவு அழகா தச்சிருக்கிறாரு அப்படின்னு அவன் சொல்றான். செட்டைக்காக நாம குனிஞ்சோம், தத்துவமே வந்து நம்மளை வழிநடத்ததான் வந்துருக்குது. தத்துவத்துக்காக நம்ம மாற தேவையில்ல, நம்மளுடைய வளர்ச்சிக்காகவும் விடுதலையை புரிஞ்சுக்கிறதுக்காகவும் தான் தத்துவம் இருக்கே தவிர தத்துவத்தையும் விட வேண்டியதா இருக்கு. நாம நாமளா இருக்கணும். வரட்டு வேதாந்தங்கிறது வந்து இந்த நம்ம ட்ரெஸ்ஸுக்கான பயங்கர மாதிரிதான். ஆமா முதல் நான் வேதாந்தங்கள் போட்டு அடுத்த முதல் போட்டுனேன்டா போயிடுவேன், பத்து நிமிஷத்துல நித்திரியா போயிருவேன் படுக்கிறதுக்காக சில வேதாந்த டாக்ஸ் கேட்கறது. ஆனா அவளத்துக்கு அவள அந்த சப்ஜெக்ட்ல ஹியூமர் இல்லாம சொல்லுவாங்க. அப்ப ஒரு ஒரு ஹியூமர் கேட்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் மட்டும்தான் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்களை அதுக்குறனோ தெரியல பிளேடு வச்சு ஓகே ஓகே ரொம்ப தேங்க்ஸ் ஐயா. தேங்க்யூ அம்மா உஷா அம்மா தேங்க்யூ. I'll come again. Okay. Hey, உங்களை மீட் பண்றேன் சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் வந்தாச்சு பேக். ஓகே ஓகே. சோ ஷார்ட் டைம் தான் இருக்கு, கேள்விகள் கேட்க விரும்புறவங்க ஒரு 10 நிமிஷம் நம்ம தான் வந்து துப்பாக்கி காமிக்கணும். ஹேண்ட்ஸ் ரைஸ் அப்படின்னு சரியில்லாத கேள்வியும் கிடையாது, உங்களுக்கு தோணுச்சா கேட்டுருங்க தாராளமா. நம்ம ஓபன் டிஸ்கஷன் தான் நம்ம சொல்லியிருக்கிறோம், அதனால பேசுங்க. முத்துமாரி அன்மியூட் பண்றேன், எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க. சென்னையா? சிங்கப்பூர். சிங்கப்பூர். முத்துமாரி வாங்க நீங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம் முத்து. வணக்கம். இந்த புரிதலுக்கு அப்புறம் நல்ல ஒரு மனசு வந்து ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிருச்சு. அது மாதிரி அந்த அமைதித்தன்மை ரொம்ப அதிகமா வந்து வேலை இடங்கள்ல வந்து ரொம்ப சைலண்ட் ஆயிட்டேன். விளைவு என்ன ஆகி போகுது அப்படின்னா அது அது அப்படியே அதை வந்து இதுக்கு முன்னாடி கூட வேலை செய்யறவங்க அதை வந்து அதை அப்படியே காரணமா எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கோபம் வர்றது மாதிரியே வந்து பண்றாங்க. அது எப்படின்னு இது எப்படி சமாளிக்கிறது? நீங்க அமைதியா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்றாங்களா, அதை சொல்றீங்களா? இப்ப வழக்கமா முத்து எதோ பேசிக்கிட்டு இருப்போம், எதுவும் பேசாம இப்ப சைலண்டா இருக்கிறாருங்கிறத அப்படி சொல்றீங்களா, எதை சொல்றீங்க? ஆமா அப்படிதானே. ஏன்னா கொஞ்சம் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கராரா இருக்கும்போது வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க ஏதாவது வந்து டக்குன்னு பேசுறதுக்கு. இப்ப என்னன்னா கொஞ்சம் அந்த அமைதியை வந்து பயன்படுத்திக்கிட்டு ரொம்ப நக்கலு நையாண்டி கொஞ்சம் சாதாரணமா வந்து கொஞ்சம் கிண்டி இது கிண்டி விடுற மாதிரி பேசுறாங்க. பாருங்க கோபம் தேவனா வெளியே எடுத்துங்க, கோபம் ஏற்படணும்னா தேவனா கோபத்தை பயன்படுத்துங்க. இது கூட ஒரு கதை இருக்குது. ஆமா ஒரு ஒரு கதை சொல்றேன் கேட்டுக்கங்க. ஒரு ஒரு முனிவர் வந்து ஒரு காட்டு பக்கமா போறாரு. அங்க வந்து ஒரு பாம்பு வந்து சரன்னு வந்து வருதுன்னு சொல்லிட்டு அந்த மக்கள்லாம் என்ன பண்றாங்க, அந்த பாம்பு வந்து கல்லுல அடிச்சு அடிச்சு துரத்துறாங்க. அப்படியே அப்ப இருந்தாலும் ரோசமா பாம் படம் எடுத்துக்கிட்டே இருக்குது. அதனால அந்த பாம்புக்கே வந்து ஒரு கெட்ட பேர் வந்துருது. ஒரு நாள் முனிவர் தனியா காட்டு பக்கம் போகும்போது பாம்பு வந்து அந்த முனிவர்கிட்ட ஒரு விமோசனத்துக்காக கேக்குது, என்னை எல்லாருமே வந்து இப்படி என் பேர்ல ரொம்ப கெட்ட பேர சொல்றாங்க, நீ படம் எடுத்து படம் எடுத்து மக்களை துன்புறுத்துற, நீ வந்து ஒரு சரியில்லாத கோபமான கேரக்டர்னு என்ன ரொம்ப இதா சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த பாம்பு சொல்றாங்க.
முனிவர் நீ சாந்தமா இருக்கலாம்ல, எதுக்கு இப்படி கோபமா இருக்கிற, படம் எடுக்க தேவையில்ல, நீ பாட்டுக்கு அமைதியா இரு அப்படின்னு சொன்ன. அவங்க சொன்னா அவங்க பொறுத்துப்போ அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுச்சு, பாம்பு சரின்னு மக்கள் என்ன பண்றாங்க, அடுத்த அந்த பக்கம் போகும்போது பாக்குறாங்க பாம்பு மேல ஒரு பையன் கல் எடுத்து போட்டு பாக்குறான், பாம்பு கம்முன் இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா இப்படியே போற வரவங்களும் அந்த பாம்பு வந்து படாத டிஸ்டர்பன்ஸ் பண்றான். கடைசியா பார்த்தா பாம்பு குத்துயிரும் கொலையுருமா கடைசி இறப்பு நோக்கி இருக்கிற தவிர இருக்குது. முனிவர் போயிட்டு திரும்பி வரும்போது ஏன் என்ன ஆயிட்டே இப்படி ஆயிட்டே அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. நீங்க சொன்னீங்கன்னு தான் நான் யார்கிட்டயுமே படமே எடுக்காம கம்முன் இருந்தேன், போற வர்றவங்களாம் என்னை அடிச்சு நீ இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பாம்பு அவர் என்ன சொல்றாரு, உன்ன கொத்த வேணும்னு தான் சொல்லணும் தவிர படம் எடுத்து காமிக்க வேணாம்னு சொல்லல, சீர வேணாம் சீர வேணாம்னு சொல்லல. அதாவது உன்னுடைய வந்து நீ யாரையும் கொத்தி விசத்த கக்க வேண்டாம், மத்தபடி வந்து ஒரு உன்ன ஒரு லெவலுக்கு அவங்க நிறுத்திக்கிற அளவுக்கு எந்த அளவுக்கு வச்சுக்கணுமோ அந்த அளவுக்கு நீ வச்சுக்கிற அளவுக்கு வச்சுக்கலாம் இல்ல, நீ சீரதுனால என்ன தப்பு இருக்குது, நீ என்ன கொத்தி ஆகிட்ட அப்படின்னு சொல்லி அவரு சொன்னதுக்கு அப்புறம் பாம்புத்தனுடைய வந்து என்னன்னா அவரு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கிட்டு அதுக்குன்னு இவருத்தர் எப்படி போனாலும் நம்ம கம்முட் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை இல்ல முத்து, அப்படிலாம் அர்த்தம் கிடையாது, அப்படி நம்ம இருக்கவும் சொல்லல. அதோட மீனிங், அதாவது நீங்க அவங்களை வந்து துன்புறுத்தணுங்கிறது உங்க நோக்கம் கிடையாது, மத்தபடி அவங்க எது பண்ணாலும் நீங்க பொறுத்துட்டு இருக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. அத சொல்ல சொல்றோம், மத்தபடி நம்ம நார்மலா வந்து எப்போதும் இருக்க மாதிரி சில விஷயங்களை வந்து எடுத்து சொல்லித்தான் ஆகணும், கொஞ்சம் வலிமையா கொஞ்சம் பேசித்தான் ஆகணும். அது மாதிரி நமக்கு நெட் ரிசல்ட் வேலையில நீங்க ஒருத்தவங்க வந்து நம்மளை வந்து ஏமாத்துறதுக்கு நாமளே இடம் கொடுத்துடக்கூடாது. நம்ம என்ன பண்ணுமோ சரியான உஷாரா எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுவோம் அது பண்ணிதான். நம்மளது மொத்த சப்ஜெக்டுமே அகத்துக்கு தான் முத்து, புறத்துக்கு கிடையாது. புறத்துல நீங்க வந்து சக்சஸ்ஃபுல்லுக்கு என்னென்ன வழி இருக்குதோ அதெல்லாம் கையில் எடுக்க வேண்டியதுதான். ஓகே, ரொம்ப நன்றி. நான் இந்த தெளிவுதான் எனக்கு வேணும்னு இருந்தது. ஏன்னா அந்த அக விடுதலை கிடைச்சதுக்கு அப்புறம்னு பாத்தீங்கன்னா கூடுதலா வந்து தேவையில்லாம பேசணுங்கிற அந்த இது இல்லாம போயிருச்சு. அந்த நான் உண்டு என் வேலை உண்டு அப்படிங்கிற ஒரு நிலை வந்துருச்சு. அப்படிங்கும்போது அதுல அந்த வேலைகள்லயே வந்து சில நேரங்கள்ல வந்து நான் முன்னாடி எல்லாமே செஞ்சு இது பண்ணுவேன், இப்ப அது கொஞ்சம் நான் வந்து கொஞ்சம் அந்த அறிவினுடைய இது வரும்போது நான் கொஞ்சம் பொறுமையாவே செஞ்சு போறாங்கனால அதை வந்து இப்போ அவங்க அதுல ஒரு சில விஷயங்களை எடுத்து கிண்டலு கேலி நக்கலு அது எப்படி கொஞ்சம் புஷ்ன்னு கோவம் வருமோ அது மாதிரி கொஞ்சம் பேசுவோம்னு பேசுறாங்க. அதையும் கூட நான் வந்து இனிமே கொஞ்சம் டீல் பண்ணி போய் செய்யுது. ஓகே, ரொம்ப நன்றி. நன்றி. பாம்பு பாம்பு கதைய கேட்டீங்க, இனிமே தாராளமா படம் காமிங்க, மீட் பண்றேன். ஓகே முத்து மாதிரி உங்களை மீட் பண்றேன். பிரேம் மத்தியில வந்தீங்க, ராதாகிருஷ்ணா அன்மியூட். சார் வணக்கம். சார் வணக்கம். ராதாகிருஷ்ணன் சார், சார் உங்க அன்மியூட் பண்ணியாச்சு. சார் கேக்குதா? சார் சார் வணக்கம் சார். கேக்குது சார். இங்க சார் உங்க வீடியோ காணோம். வீடியோ ஆமா சார், இன்னைக்கு கொஞ்சம் நிறைய வேலை தலைவலி, அதனால தலையில ஃபுல்லா தைலம் தேய்ச்சிருக்கேன். அதான் சார், இந்த இப்ப ஒரு சின்ன புறத்துல வந்து ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டேன், அது அது சம்பந்தமா தான் ஒரு சின்ன இது டவுட் தான். இப்ப இப்ப நம்ம யூடியூப் எல்லாம் இருக்கு பாருங்களேன் சார், யூடியூப் வந்து போ பார்த்தோம்னா அடுத்து அடுத்து கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி போய்கிட்டே இருக்கும். இது வந்து நம்மளுக்கு இல்ல, நான் பாக்குற ஆளுங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லயும் பாத்திருக்கேன், பெரியவங்களும் சரி சின்னவங்களும் சரி அடுத்தடுத்து போயிட்டு இருக்கோம். அப்புறம் எண்ட் ஆஃப் த டேல தான் இவ்வளவு டைம் வேஸ்ட் பண்றோமே அப்படின்ற மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடியே ஏதோ ஒரு நிகழ்ச்சியில சரவணன் சார் கூட ஏதோ சொல்லியிருக்காரு நினைக்கிறேன், அது சரியா எனக்கு ஞாபகம் இல்ல. அதான் சார், இது எப்படி சார், இது இது வந்து புறதான் அகங்கல்ல நினைக்கிறேன், இது புற சம்பந்தப்பட்டதுதான் அகமும் அதுல இன்வால்வ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அது அத ஒரு ஏதோ ஒரு ஒரு மயக்கத்துலதான் போறான்னு நினைக்கிறேன். இல்ல சார், கண்டிப்பா இன்ப நாட்டத்தை தவிர வேற ஒண்ணுமே இல்ல சார், அவ்வளவுதான் மொத்த மீனிங்க இன்ப நாட்டம் தான். சரி சரி, அப்ப இந்த இன்ப நாட்டம் வேணாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணணுமா, கேள்வி நான் முடிவு பண்ணணுமா, ஒரு அளவு வச்சீங்கன்னு சொல்றேன் சார்.
என்னன்னா இது ஆக்சுவலா வந்து இது வந்து ஒரு அகமா எடுத்துக்கங்க பட் வந்து இன்பத்துல மயங்காம இருக்கணும்னு சொல்லுவாங்க ஒரு எச்சரிக்கை உணர்வோட இருங்க. அவரு என்னன்னா நம்ம எப்படி ஒருத்தங்க வந்து நம்ம எச்சரிக்கையுணர்வோட அதை ஹேண்டில் பண்ணும் போது நமக்கு இது போகும் இதோட முடிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து நம்ம அதை ஹேண்டில் பண்ணணும்னு வச்சுக்கலாம். சரி 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 சரி, உங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கும்போது அதை பாத்துருங்க ராதாகிருஷ்ணன் சார். கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போ ஒரு டைம் வச்சு இந்த டைம் கூட முடிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்களே ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவ்வளோ நேரம் பார்த்துட்டு மறுபடியும் உங்க ஒர்க் பக்கம் போயிருங்க, அவ்வளவுதான் சமாச்சாரம். சரி சரி சரி, அதுக்கு அதுக்கான வாய்ப்பு கொடுக்கறது நீங்களே, அதுக்கான முடிச்சுக்கிறது நீங்களாவே இருங்கன்னு சொல்ல வரேன். அதான் இப்ப என்னன்னா அந்த கிரவுண்ட் வந்து ரெண்டுமே ஒரே கிரவுண்ட், ரெண்டுமே கம்ப்யூட்டர்ல தான் இருக்கு அப்படின்றப்ப கொஞ்சம் சிக்கலா தான் இருக்கு. இப்ப தாட் அண்ட் திங்கிங்ல கூட நம்ம தாட்டை எடுக்காம விட்டுறலாம் இருக்கு. ஏன்னா தாட் வந்து வந்து நீங்க திங்கிங் பண்ணலனா போயிடும், அது ஒரு கிரே ஏரியமா தான் வந்துட்டு போற மாதிரி இருக்கும். இந்த இதுல எல்லாம் என்னன்னா நீங்க எந்த சப்ஜெக்ட் பாக்குறீங்களோ அதே சப்ஜெக்ட், ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஒரு சாங்ஸ் பாக்குறீங்கன்னு வைங்களேன், அந்த சாங்ஸ பத்தியே அப்படியே அடுத்தடுத்து வரும் சாங்ஸ்ன்றது தொடர்ச்சி லிங்கா வந்துட்டு இருக்கும். ஆமா ஆமா ஆமா, அப்ப நம்ம கொஞ்சம் அதுல கொஞ்சம் கவனமா இருந்து நிப்பாட்டிக்க வேண்டியதுதான். ஏன்னா நம்ம வந்து அதுல மயங்கிட கூடாது வச்சுங்களேன், இது இப்படிதான் கூட்டு போகணும் நம்ம நம்ம வேலையை பார்க்கணும்னு சொல்லிட்டு அதுல இருந்து விலகி வரணும். சரி 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 சரி, நாம சொல்லி சாப்பாடு வந்து நம்மளுடைய பிரதான வேலை, ஊர்க்காங்கிறது என்டர்டெயின்மென்ட், சாப்பாடு ஆக்க கூடாது அவ்வளவுதான், அப்படி புரிஞ்சிட்டீங்கன்னா முடிஞ்சு. சரி 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 சரி, ஊர்க்காய சாப்பாடா சாப்பிட கூடாது இல்ல? ஆமா அவ்வளவுதான் சமாச்சு, அப்படியே வச்சுக்கீங்க. இதுக்கு என்ன ரொம்ப போராட வேண்டிய விஷயம் இல்ல, தெரியாது. இதுல வந்து சார் நான் வந்து ஐயா வந்து இப்ப நான் எப்படி நான் வந்து இந்த வேதாந்தம் யோகம் இதுக்குள்ளெல்லாம் ரொம்ப டீப்பா போனா புரியாது போக மாட்டேன், அவரு ஐயாவும் கிட்டத்தட்ட நான் என்ன எதிர்பார்க்கறேனோ அதே மாதிரி இல்ல. இன்னொருத்தவங்களுக்கு சொல்றப்ப கூட அவர் சொல்றாரு, ரொம்ப எல்லாம் உள்ள போகாதீங்க, கரெக்டா இந்த பாயிண்ட் மட்டும், அந்த பிராக்டிக்கல்னு கீரையே வேணாம் பிராக்டிக்கலா இருங்க அப்படின்ற மாதிரி இருந்தது எனக்கு அவர் சொல்றதெல்லாம். நமக்கு நெட் ரிசல்ட் புரியணும் நம்ம அதான் முக்கியமே தவிர எல்லாம் புரிஞ்சுக்கிட்டுதான் தேர்தல் தோணுங்கிற இது தேவையில்ல. போயிடுறாங்க அந்த ஒரு தியரிட்டிக்கலா இருக்கும் தத்துவம் இந்த மாதிரி போயிடுறாங்களா, அப்ப சொல்றே சொல்றாரு அழகா சொல்றாரு, இந்த அகங்காரம் மமகாரம் எல்லாம் அது இதெல்லாம் மத்தவங்களுக்கு எப்படி இருக்கணும் நல்லது செய்யணும்னு மட்டும் நினைச்சுக்கோங்க போதும் அப்படின்ற மாதிரி பாயிண்டா கரெக்டா வராது. கேட்டுதான் படித்த பண்டிதர்கள் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், தீர்வு கொடுக்க வேண்டியதா இருக்கு இருக்குது. இப்ப நிறைய படிச்சவங்களுக்கு அதுக்கு ஒரு மாதிரி சொல்லணும், கம்மியா படிச்சவங்களுக்கு அதுக்கு ஒரு மாதிரி சொல்லணும், அது என்ன சொன்னா அவங்க ஏத்துக்குவாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு வந்து விஷயம் கம்மியா இருக்க ஈஸியா புரிஞ்சுக்குவாங்க, அவங்க கேள்வி கம்மியாகும். அனைவரின் சார்பாக ஜீவமணி ஐயா அவர்களுக்கும் சரவணன் ஐயா அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி, வணக்கம். Stop recording.